எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டெய்லி மேக்கப் ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய மேக்கப்லாம் சொல்ல முடியாது, ஒரு சும்மா ஒரு ருட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் டைரெக்டாக ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணாததால் என்னால் நான் எப்படி பண்ணுறேங்கிறது வந்து என்னால் ஃபேஸில் காமிக்க முடியல. ஏன்னா இருந்தாலும் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் நார்மலாக வந்து இப்போ நான் அம்மா வீட்டிலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே என்ன சொல்கிறது, நார்மலாகவே நான் வந்து இங்கே இருக்கும்போதும் சரி, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போதும் சரி, மார்னிங் குளிச்சிருவேன், ஏர்லி மார்னிங் குளிச்சிருவேன். இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக குளிப்பேன். லேட்டானா ஒரு 7 மணி அந்த மாதிரி குளிப்பேன். அப்போ கூட குளித்தா தான் நான் மற்றது எல்லாமே டீ குடிக்கிறது எல்லாமே அப்படி தான். ஸோ நான் அங்கே இருக்கும்போது சரி, மார்னிங் எழுந்திரிச்சு குளித்து வந்த உடனே வந்து பவுட்ரு போடுறது, பொட்டு வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. நான் என்னோடய வேலையெல்லாம் காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பவுட்ரு போடுவேன், எல்லாம் செய்வேன். இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால வேலையெல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ நான் குளிச்சோன்னே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போதும் நான் பண்ணுறது தான் சொல்கிறேன். பவுட்ரு வந்து தான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த பவுட்ரு இருக்குது. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது கூகுள் சென்டரில் எந்த வேணால் பவுடரில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, எந்த பவுட்ரு வேணால் யூஸ் பண்ணுவேன். சொல்ல போனோன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது புது அரைவல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கூட பார்த்து தான் வாங்குவேன். அதனால் சேம் பிராண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி முகம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் முகம் கழுகி முடிச்சதுக்கப்புறம் இந்த பவுட்ரு கொஞ்சம் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். லைட்டாக கொஞ்சம் தான் போடுவேன். அப்புறம் வந்து பொட்டு, இப்போ நான் வரும்போது பொட்டெல்லாம் கொண்டு வரல, இங்கே இருக்கிற பொட்டு தான். ஸோ பொட்டு வந்து வைப்பேன். பொட்டு அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி பொட்டு வைப்பேன், அந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒரு பொட்டு வைப்பேன். ஏதோ ஒரு பொட்டு கண்டிப்பாக பொட்டு வைப்பேன். பொட்டு வச்சுட்டு அப்புறம் நெருகையில் வந்து குங்குமம் வச்சுருவேன். அவ்வளோதான் என்னோடய மேக்கப், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதே நான் வந்து வெளியில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியில் போகும்போது வந்து நான் சொன்ன மாதிரி சிசி க்ரீம் போட்டுட்டு பவுடர் அப்ளை பண்ணுவேன். சிசி க்ரீம் இல்லையா, ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி. போன்ஸ் ஒயிட் பியூட்டிலாம் யூஸ் பண்ணதில்லை, பட் அதில் வாங்கலாம், நான் யூஸ் பண்ணல, வாங்கலாம். மற்றபடி பெரிய நாளோடய நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் கற்றுப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் வந்து இவ்வளோ தான் பண்ணுறேன். சிசி க்ரீம் மாதிரி போட்டு பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது. மற்றபடி வேறு எதுவுமே ஐலைனர் அப்புறம் கண் எழுதுறது அதெல்லாம் இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்தாலும் ரொம்ப பிடிக்கும் கண் எழுத சொல்லுவாங்க. எனக்கு எது எழுதுனா தலைவலிக்கிற மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி ஒத்துக்காத மாதிரி, அதனால நான் பண்ணுறது இல்லை. ஐப்ரோ ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக தான் இருக்கேன், ஐப்ரோலாம் பண்ணுறதில்லை. மற்றபடி வெளியில் போகும்போது இவ்வளோதாங்க. வீட்டில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி பொட்டு வச்சுப்பேன். அப்புறம் முடி வந்து நான் மேக்ஸிமம் வந்து முடி வீட்டில் இருக்கும்போது கட்டுறது கிடையாது. அப்படியே நம்ம இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பில் வந்து அப்படி மேலே வந்து பின் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான், கொண்டை கட்டுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேலே வந்து. ஏன்னா நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது முடி பின்னி போட்டு பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சூடாகவே தோணுமா, அதனால் வந்து நான் பண்ணுறது கிடையாது. குளிர்காலத்தில் வேணால் நான் வந்து கொஞ்சம் பின்னி போடுவேன், கிளிப் நம்ம நார்மல் கிளிப் இருக்குல்ல அதெல்லாம் குத்துவேன். இந்த இப்போ இருக்கிற இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு பின் பண்ணி விட்டுருவாங்க முடியும், அவ்வளோ கிளிப் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். வெளியில் போகும்போது வந்து மேக்ஸிமம் முடி பின்ன மாட்டேன். ஏன்னா எனக்கு முடி ரொம்ப கம்மியாக, முடி பின்னி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது, அப்படியே லேசாக இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கிளிப் போட்டால் கொஞ்சம் புஃப் நிற்கிற மாதிரி இருக்கும், அதனால் கிளிப் போட்டு தான் போவேன். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அப்புறம் மெயினாக வந்து பெருசால் எதுவுமே லிப்ஸ்டிக்லாம் சுத்தமாக போடவே மாட்டேன் நான். என் லைஃப்பில் நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேரேஜுக்கு தான் போட்டேன். அதாவது என்னோடய மேரேஜ்க்கு கூட மேக்கப்புங்கிறது வந்து லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். மேக்கப்புன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் போட்டேன். லைட்டாக வந்து லைட்டாக ஒரு மேரேஜ்க்கு நம்ம ஒரு மேக்கப் போடணும் இல்லையா, அதனால லைட்டு முடிஞ்ச அளவுக்கு லைட்டு தான். அந்த மாதிரி தான் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ வந்து என்னோடய சிக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தம்பு நெயில் இருக்கும். அதான் லைட் மேக்கப் லிப்ஸ்டிக், அவ்வளோதான். லைஃப்பில் நம்ம லிப்ஸ்டிக் போட்டதுங்கிறது வந்து அப்போ தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் எனக்கு என்னமோ அது பிடிக்காது, அவ்வளோதான், நான் பண்ணது கிடையாது. இப்போ நிறைய நியூட் கலர்ஸ்லாம் நிறைய வருது, அதை நம்ம போட்டால் தெரியாத மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. ட்ரை பண்ணதில்லை, மேபி ஃப்யூச்சரில் கூட தெரியல. நம்ம மனசு தான் எல்லாமே பண்ணணுமா வேணாமான்னு. இப்போதைக்கு நான் லிப்ஸ்டிக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, எனக்கு அவ்வளோலாம் பிடிக்காது. இவ்வளோதாங்க என்னோடய டெய்லி மேக்கப் ரொட்டீனுங்கிறது. இவ்வளோதான், பவுடர் போடுவேன், ஒரு பொட்டு வைப்பேன், ஒரு இது
குங்குமம் கம்பல்சரி வைப்பேன், கிளிப் குத்திடுவேன். இல்லை எப்பாச்சும் கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா முடி வந்து கொஞ்சம் கிளிப் குத்தி விடுவேன் பின்னாமல். அப்போ இதுவும் வந்து சில டைம் வந்து நான் பவுடரும் போட மாட்டேன், பொட்டும் வைக்க மாட்டேன், கிளிப்பு மட்டும் குத்தி வைப்பேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா சில டேஸ் வந்து நமக்கு மூடே சரியில்லாத மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி மூட் அவுட்டாகவே இருக்கும். ஒன்றும் இருக்காது, ஆனால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடே இருக்காது, பிரச்சனையாக கிறிஸ்டின் எதுவுமே இருக்காது, ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது, நமக்கு மூட் ஆஃப் ஆன மாதிரியே இருக்கும் தெரியுமா, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. அந்த மாதிரி டைமில் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிளிப்பை மட்டும் முடி மட்டும் கெட்டாமல் இருக்க முடியாது, இல்லை கிளிப் மட்டும் போட்டு வச்சுருவோம் அவ்வளோதான். அப்படியே ஈவினிங் ஒரு 6 மணி ஆனால் தான் சரி ஓகே அப்போ மட்டும் முடி பொட்டெல்லாம் வைப்பேன். ஹஸ்பண்ட் வந்தாங்க திட்டுவாங்க, எதுவுமே இந்த மாதிரி பொட்டெல்லாம் வைக்காமல் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருந்தால் திட்டுவாங்க. ஸோ அவங்க வர டைமில் மட்டும் மூடு சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். மற்றபடி நான் நார்மலாக வந்து என்னுடைய மேக்கப் வந்து இவ்வளோதான் மேக்கப்பு. என்னால் என்ன கஷ்டம்னா காமிக்க முடியல, எப்படி நிறைய மேக்கப் ரொட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி ஃபேஸில் பண்ணி அவங்க மேக்கப் பண்ணுறதை காமிப்பாங்க இல்லையா, எப்படி டெய்லி ரொட்டீன் போடுறாங்கன்ட்டு. ஸோ என்னால் அது காமிக்க முடியலை, அவ்வளோதான் ப்ராப்ளம். ஆனால் நான் வந்து என்னுடைய அந்த டெய்லி மேக்கப்போட ஃபிட் நான் எப்படி பண்ணி என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத நான் தம்புநெல்ல கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு முடியும், தம்புநெல் ஆட் பண்ண தான் முடியும். கண்டிப்பாக நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணுவேன், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க 1K வந்ததுக்கப்புறமா நீ டைரெக்டாக ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணிக்கலான்ட்டு. அது அவமானலாம் தெரியல எனக்கு, சத்தியமாக எனக்கு நம்பிக்கை கிடையாது 1K ஆகுங்கிற நம்பிக்கையே இல்லை. ஏதோ இப்போ ஒரு 328-9 இருக்குது, ஆனால் நான் தான் சொன்னேன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுது குறையுது ஏறுது குறையுது. ஸோ டெம்பர் இது கிடையாது, திடீர்னு குறைஞ்சிடலாம். ஸோ நான் அந்த நம்பிக்கையில் எனக்கு இல்லை, சப்ஸ்கிரைபர் ஏறினா ஏறட்டும் ஏறலைனா போட்டும் பிடிக்காதவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்யூச்சரில் கடவுள் புண்ணியத்தில் 1K ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபேஸ் காமிச்சு போனோம். அப்போ நான் வந்து உங்களுக்கு நான் என்ன எப்படி இது ஒன்றும் காமிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை, சிம்பிள் தானே, நீங்களாம் வீட்டில் பண்ணுற மாதிரி தான். ஸோ நான் தம்பநிலை வந்து அந்த டெய்லி நான் பண்ணேன் அந்த கிளிப் அந்த ஸ்டில் வந்து நான் க்ளோஸ்அப்பில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே அவ்வளோதாங்க என்னுடைய டெய்லி மேக்கப் ரொட்டீன், நான் என்ன எப்படி என்னென்ன பண்ணுவேங்கிறது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.